வணக்கம். உளவியல் சார்ந்த விழும கல்வி பாடத்துல மன எழுச்சிகள் அதாவது எமோஷன்ஸ் என்ற தலைப்புல நாம படிக்க போறோம். இன்னைக்கு இன்றைய வகுப்புல மன எழுச்சி அதாவது எமோஷன்ஸ் மன எழுச்சிகள் என்பதன் பொருள் விளக்கம், மன எழுச்சியில் அடிப்படை உணர்வுகளின் நிலைகள் குறித்து நாம பார்க்கலாம். இப்ப மனுஷன் அதாவது மனிதன் என்று சொன்னாலே அது மனத்தின் அடிப்படையில் எழுந்தது என்று சொல்லலாம். விலங்குகளுக்கோ மரங்களுக்கோ மனசு இருக்கான்னு நாம கேட்க மாட்டோம். ஆனா மனிதர்களிடத்துல தான் நற்செயல் செய்யறவங்களை பார்த்தா என்ன மனசு அப்படின்னு சொல்றோம். அதே தீமைக்கான செயல் செய்யறவங்களை பார்த்தா ச்சே என்ன மனுஷன், இவன்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு நம்ம பேசுறோம். ஆக மனிதன் என்பவன் மனம் சார்ந்தவனாகவே மதிப்பிடப்படுகிறார். அதனால்தான் நம்ம முன்னோர்கள் பல சொல்லியிருக்கிறாங்க, பல மனம் சார்ந்த பல கூறுகளை எல்லாம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அப்படின்னு குறள் விளக்குகிறது. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாரதியார் அவருடைய வாக்குல சொல்றாரு பாருங்க, மனத்திடை தத்துவம் செய்கைகள் அனைத்திலும் செம்மை, மனதில் உறுதி வேண்டும் வாக்கினில் இனிமை வேண்டும் அப்படின்றத சொல்றாரு. அப்புறம் மனம் ஒரு குரங்கு, இது எல்லாரும் நம்மளுக்கு தெரிஞ்சது இல்லையா. இப்படி பலர் பலவாறாக சொல்லுகின்ற மனம் மனிதத்தை செம்மைப்படுத்தக்கூடிய பக்திக்கு அடிப்படையாக இருப்பதை இலக்கிய பாடல் இப்படியா ரொம்ப அழகா சொல்லுது. மனமினும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமினும் சரக்கை ஏற்றி செரிகடல் ஓடும் போது மனனினும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒன்னா உனை உணரும் அறிவை நல்காய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் போயிட்டு இருக்கும். இந்த உலகத்துல மனிதனுடைய வாழ்க்கையே ஒரு பயணம். இந்த பயணத்துல மனம் என்பது படகு, அந்த அதாவது படகு அல்லது தெப்பம். இந்த தெப்பத்துல சரியான சரக்கை ஏற்றி பயணித்தோம் என்றால் அது நமக்கு சிறப்பான முக்தி நிலையை கொடுக்கும். மாறாக சரியில்லாத எதிர்மறை சரக்குகளை நம்ம ஏற்றி சென்றோம் என்று சொன்னால் நம் பயணம் முக்தி என்ற நிலையை அடையாது. அப்ப வழி தெரியாமல் என்ன செய்வோம், நம்ம சிதைந்து போவோம். அப்ப இந்த இதையேதான் உளவியல் அறிஞர்கள் ஆய்ந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மனம் செம்மைப்பட வேண்டும், ஒரு மனிதன் பொருத்தப்பாடு உடையவனாக இருத்தல் வேண்டும், கல்வியினுடைய அடைவை அவன் அடைதல் வேண்டும், இதெல்லாம் இதனுள்ள வரலாம். ஆக ஆராய்ச்சியின் அடிப்படையில் மனத்தின் எழுச்சிகளின் அடிப்படையில் ஒரு மனிதனின் நடத்தை செம்மை பெறுவதையும் அல்லது பொருத்தப்பாடற்ற நெறிப்பிறழ்வு நடத்தை அப்படின்னு சொல்லுவாங்க, அப்ப நெறிப்பிறழ்வு நடத்தைக்கு உட்படுவதையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப உளவியல் அடிப்படையில் மன எழுச்சி என்பது என்ன பார்க்கலாம். எமோஷன் அப்படின்ற சொல் ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது, ஆனா எமோவரே என்ற லத்தீன் வார்த்தை நின்று இந்த சொல் பெறப்பட்டது. அதாவது எமோஷன் என்ற ஆங்கில சொல் எமோவரே என்று சொல்லப்படுகின்ற லத்தீன் வார்த்தையினுடைய சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்றத சொல்றாங்க. அப்போ இதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எமோவரே அப்படிங்கிறதுக்கு நகர்தல் அதாவது முன்னேறு ஸ்டேரப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, மூவ் ஆர் ஸ்டேரப் என்று பொருள் சொல்லப்படுகிறது. இப்ப ஆக எமோவரே என்பது மனத்தின் இயக்கமாக ஒரு நிலையிலிருந்து பிரிதொரு நிலைக்கு கடந்து செல்வதை குறிப்பதாக இருக்கிறது. அதாவது நகர்தல் முன்னேறு அப்படின்ற நிலையில இதன் அடிப்படையில் உருவான மன எழுச்சி எமோஷன் என்பதை மன உணர்வுகள் மேலோங்கி நிற்கும் நிலையே மன எழுச்சி. மன எழுச்சியோட வரையறைன்னு பாத்தீங்கன்னா மன உணர்வுகள் மேலோங்கி நிற்கும் நிலையே மன எழுச்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இம்மன எழுச்சி குழந்தை பருவம் முதல் எல்லாரிடத்தில் காணப்படக்கூடியது. உள்ள தூண்டல்கள் காரணமாக மன எழுச்சி ஏற்படுகிறது. உதாரணமா இப்ப வேலைக்கோ வெளியிலோ சென்று திரும்பும் தாயை பார்த்தவுடன் குழந்தைகளுக்கு என்ன முகத்துல ஏற்படுகிறது, மகிழ்ச்சி ஏற்படுகிறது. பிடித்தமான தின்பண்டமோ உடையோ விளையாட்டு பொருளோ கொடுத்தோம்னா அங்கேயே என்ன ஆகுது, சந்தோஷமும் வெளிப்படுகிறது. ஆனா அதுவே பலவந்தமாக பிடிக்காத ஒன்று வேண்டாத ஒன்றுன்னு நினைக்கிறத போய் கட்டாயப்படுத்தி நம்ம குழந்தையிடம் திணிக்கும் போது அது என்ன ஆகுது, ஒரு கோப உணர்வாக வெளிப்படுகிறது.
அதாவது என்ன அப்படின்னா இதுல குறிப்பா இன்னைக்கு உணவு கொடுத்தலே அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உணவு என்பதே வந்து ஒரு கோபத்தை ஊட்டக்கூடியதாக இன்னைக்கு இருக்கிறது. ஆக இவை மன எழுச்சிகளின் வெளிப்பாடாக அமைகின்றன என்கின்றனர். இந்த மன எழுச்சிகளை இரண்டு நிலைகளாக சொல்றாங்க. அதாவது அடிப்படை மன எழுச்சி என்பது ஒன்று, இரண்டாவது சிக்கலான மன எழுச்சி, அதாவது இது இரண்டாம் நிலை மன எழுச்சி என்றும் சொல்லப்படுகிறது. சிக்கலான அல்லது இரண்டாம் நிலை மன எழுச்சி, ஃபர்ஸ்ட் ஒன் அடிப்படை மன எழுச்சி. இந்த அடிப்படை மன எழுச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினம், வருத்தம், மகிழ்ச்சி, ஆச்சரியம், பயம் போன்ற உணர்வுகளை முதன்மை அல்லது அடிப்படை மன எழுச்சிகள் என்ற நிலையில வச்சு சொல்றாங்க. இதான் தொல்காப்பியர், அதாவது ஒவ்வொரு மனிதனிடத்திலிருந்தும் வெளிப்படக்கூடிய மெய்ப்பாடுகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. நகை, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை அப்படின்னு சொல்லப்படுகின்ற எண்வகை மெய்ப்பாடுகள் அப்படின்றதுதான் ஒரு வகையில அடிப்படை உணர்வு நிலை மன எழுச்சிகளாக சொல்லப்படுறத நாம இங்க ஏற்றுக்கொள்ளலாம். ரெண்டாவது நீங்க பாருங்க, சிக்கலான அல்லது இரண்டாம் நிலை மன எழுச்சிகள். இது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா குழப்பம், கூச்சம், பொறாமை, தற்பெருமை, குற்ற உணர்வு இவை போன்ற உளரீதியான உணர்வு வெளிப்பாடுகள் சிக்கலான மன எழுச்சி என்று சொல்லப்படுகிறது. அதாவது தாழ்வு மனப்பான்மையும் உறவில் சிக்கலையும் இந்த இரண்டாம் நிலை மன எழுச்சிகள் ஏற்படுத்துகிறது. இப்படி சொல்லப்பட்ட மன எழுச்சிகளே உடன்பாட்டு மன எழுச்சி என்றும் எதிர்ப்பு மன எழுச்சி என்றும் ரெண்டாக பிரித்தறியப்படுகிறது. உடன்பாட்டு மன எழுச்சி, எதிர்ப்பு மன எழுச்சி, அதாவது பாசிட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ். இதுல பாசிட்டிவ் எமோஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய உடன்பாட்டு மன எழுச்சி மகிழ்ச்சியை தரக்கூடியது. அதாவது மகிழ்ச்சி தரக்கூடிய மன எழுச்சிகளால் மனநலம் மேம்படும், செயல்திறனும் அதிகரிக்கும். அதாவது பாசிட்டிவ் எமோஷன்ஸ் வந்து என்ன கொடுக்குதான், மகிழ்ச்சியை கொடுக்கும், அதோடு இல்லாம நல்ல மனநலத்தை கொடுக்கிறது, நம்மளுடைய செயல்திறனை அது அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அடுத்தது பாருங்க, நெகட்டிவ் எமோஷன்ஸ், எதிர்ப்பு மன எழுச்சிகள், எதிர்மறை கிடையாது எதிர்ப்பு மன எழுச்சிகள் என்று சொல்லி சொல்றாங்க. இது மகிழ்ச்சியற்ற நிலையை உண்டாக்கக்கூடியது. இந்த எதிர்ப்பு மன எழுச்சிகள் மகிழ்ச்சியற்ற நிலையை உண்டாக்கக்கூடியவை. இம்மகிழ்ச்சியற்ற நிலையை உண்டாக்கும் எதிர்ப்பு மன எழுச்சிகளால் மனிதனுடைய உடலும் உளமும் கேடடைகின்றன. அதாவது மனசனுடைய உடல் உள்ளம் ரெண்டுமே என்னாவதுதான் கேடு அடைகின்றது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இதனுடைய அளவு மிகைப்படும் பொழுது, இந்த எதிர்ப்பு மன எழுச்சிகளுடைய அளவு அதிகரிக்கும் பொழுது, மிகைப்படும் பொழுது என்னாவது மனநலம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பும் அதிகரிக்கிறது. கட்டுக்கடங்காமல் போகும்போது மன போராட்டங்களும் பிரச்சனைக்குரிய அல்லது அம்மனிதன் பொருத்தப்பாடற்ற நெறி பிறழ்வு நடத்தையை தோற்றுவிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மன எழுச்சி நிலைகள் எல்லா மனிதர்களிடம் அவரவர் மரபு சூழல் இவற்றிற்கேற்ப மாற்றங்களை பெறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மரபு சூழல் அடிப்படையில தான் இந்த மாற்றங்கள் மன எழுச்சிகளுடைய தன்மை என்பது வேறுபடுகிறது. அதாவது குழந்தையானது தன்னுடைய வளர்பருவத்தில் அடையும் மன உணர்வுகள் மூலமாக அதன் பிற்கால வாழ்க்கை பிற்கால வாழ்க்கையில் மேற்கொள்ளக்கூடிய மதிப்புகள், திருப்பங்கள், சிறந்த கொள்கைகள், ஆர்வங்கள், மற்றவர்களை பற்றிய கணிப்பு ஆகியவற்றுக்கு அடித்தளமாக இந்த மன எழுச்சி அமைகிறது. ஆக குழந்தை பருவ மன எழுச்சிகள் பிற்கால சமூக வாழ்க்கைக்கு அதாவது சமூக வாழ்க்கையை பாதிக்கக்கூடியவையாக மாற்றம் பெறுகிறது. அதுலயும் பாத்தீங்கன்னா உடன்பாட்டு மன எழுச்சியாகவும் அது இருக்கலாம், எதிர்ப்பு மன எழுச்சியாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த மன எழுச்சி அப்படின்றது அந்த இதுல வந்து அதாவது மரபு அதோடு கூட சூழல் இரண்டுமே சேர்ந்து அந்த பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அது எதிர்மறையாகவும் இருக்கலாம், நேர்மறையாகவும் இருக்கலாம். இப்ப இந்த மன எழுச்சிகளின் இயல்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப இவ்வளவு நேரம் மன எழுச்சிகளுடைய அடிப்படை அதை எத்தனை வகையா பிரிக்கிறாங்க, அதனுடைய பிரித்தறிகின்ற தன்மையில அது எப்பொழுது நன்மை தீமை என்ற நிலையில வேறுபடுதுன்னு பார்த்தோம். இப்ப அதனுடைய இயல்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மன எழுச்சிகள் நடத்தையின் ஊக்கிகளாகவும் நடத்தையின் இலக்குகளாகவும் ஊக்கிகளால் தூண்டப்பட்ட நடத்தையுடன் இணைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ரெண்டாவதா, ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை சாதனையை தூண்டக்கூடியதாக இருக்கும் இந்த மன எழுச்சி ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டும் பொழுது
சாதனையின் குறுக்கீடாகவும் அதுவே அமைந்து விடுகிறது அப்படி சொல்லி சொல்றாங்க. ஒவ்வொரு மன எழுச்சியும் இன்ப உணர்ச்சியாகவோ அல்லது வெறுப்பு உணர்ச்சியாகவோ இருக்கும். ரெண்டு நிலையிலும் ஒன்று இன்ப உணர்ச்சியா இருக்கும் அல்லது வெறுப்பு உணர்ச்சியாகவோ இருக்கும். மன எழுச்சிகள் குழந்தை பருவம் முதல் கிழப்பருவம் வரை, கிழப்பருவம் அப்படின்றது முதுமை நிலை, முதுமை பருவம் வரை இது வந்து மனிதனிடம் காணப்படக்கூடியது. ஒருவனை சிந்திக்க வைப்பதை காட்டிலும் அவனிடம் பல்வேறு மன எழுச்சிகளை தோற்றுவிப்பது மிக எளிது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சும்மாவே உட்கார்ந்துருக்கவங்கள கூட ஜஸ்ட் சின்ன திண்டு திண்டனா உடனே அவங்க என்ன அப்படின்ற ஒரு பதற்றத்தோட திரும்பக்கூடிய நிலை, சிந்திக்கிறாங்களோ இல்லையோ யார் தொட்டிருப்பாங்க என்ன அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. உடனே அது ரியாக்ஷன், அந்த உணர்ச்சி வெளிப்பாடுகள், அந்த எழுச்சி வெளிப்பாடுகள் அங்கு தோன்றுவதை நம்ம பார்க்கலாம். ஆறாவது பாருங்க, மன எழுச்சி அனுபவங்களுடன் சில உடல்நிலை மாற்றங்களும் உடன் நிகழ்கின்றன. குறிப்பா அந்த சினம் என்கின்ற மன எழுச்சி, எரிச்சல், பயம், பெரும் கோபம், ஆங்காரம் எனப்படும் பல நிலைகளாக வளர்ந்து அது வெறுப்புக்குரிய மன எழுச்சியாக மாற்றம் பெறுகிறது. ஆக வெறுப்பூட்டும் எதிர்ப்பு மன எழுச்சியின் உச்சமாக மாறி உடல்நிலை மாற்றங்களையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்தும். இவ்வாறு இன்ப துன்ப உணர்வுகளின் அடிப்படையில் எழும் மன எழுச்சிகள் தொடர்ந்து சிறிது காலம் நீட்டிக்கின்ற நிலை என்ன சொல்றாங்க, மன எழுச்சி நீட்சி அப்படி சொல்லி சொல்றாங்க. அதாவது இந்த உணர்வுகளின் அடிப்படையில் எழும் மன எழுச்சிகள் தொடர்ந்து சிறிது காலம் அப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது மன எழுச்சி நீட்சி என்று சொல்லப்படுகிறது. இப்ப மன எழுச்சியினுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மனித செயல்களின் பெரும் ஊக்கிகளாக இது பயன்படுகிறது. மனித செயல்களின் பெரும் ஊக்கிகளாக இது பயன்படுகிறது. தனி மனிதனது நடத்தையை கட்டுப்படுத்துகிறது. மகிழ்ச்சியூட்டும் முடிவுகளை தேடி செல்லவும் செயல் புரியவும் நல்ல புரிதலையும் இது தருகிறது. அருவறுப்பும் அச்சமும் தரக்கூடியவைகளை உதறித்தள்ளவும் உதவுகிறது. அதனால எல்லாரும் மனசை ரொம்ப பத்திரமா பார்த்துக்குங்க. மன எழுச்சிகளை சரியான புரிதலோடு அணுகுங்க. செம்மையான நடத்தை சிறந்த மனிதனை உருவாக்கும். ஆக எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே, அது மட்டுமல்ல சூழலும் சமபங்கை பெறுகிறது என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் மரபு வழி உடல், அறிவு, சமூகம், மன எழுச்சி, ஒழுக்க வளர்ச்சியை ஒரு குழந்தை பெற்றிருந்தாலும் கூட சூழலை இவற்றை நிர்ணயிக்கிறது. மேலும் மரபு வழி தாய் தந்தையின் மன எழுச்சி கூறுகள் அந்த குழந்தைக்கு கடத்தி தரப்படுகிறது. அது கோப எழுச்சியாகவும் இருக்கலாம், கொடை எழுச்சியாகவும் இருக்கலாம், அதாவது எதிர்மறை எதிர்ச்சியாகவும் இருக்கலாம், உடன்பாட்டு எழுச்சியாகவும் இருக்கலாம். அத மனித நடத்தையை முறையாக ஆய்வு செய்யும் உளவியல் அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னிடம் காணப்படும் நிறை குறைகள், விருப்பு வெறுப்புகள், மன எழுச்சிகள், மனப்பான்மைகள் இவற்றை உணர்ந்து செயல்படும் போது தன்னை வென்றவனாகிறான், சமுதாயத்தை வென்றவனாகிறான், உலகை வென்றவனாகிறான், ஏன் இந்த வாழ்வையே வென்றவனாகிறான் என்று நம்ம சொல்லலாம். அதனால எல்லாரும் மனசு பத்திரமா பார்த்துக்குங்க. மன எழுச்சிகளை சரியான புரிதலோடு எதிர்கொள்ளுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.